கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்ருவையும் நாம் நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தீங்கு செய்தவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். தீங்கு செய்தவங்களை சபிக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம செயல்படுகிறவர்கள், இந்த கெட்டவங்க நம்மை நல்லவர்களாக அறிந்து கொள்வார்களா? இந்த விதமாக நம்ம செயல்படுகிற பொழுது கெட்டவர்கள் நம்முடைய நல்ல நிலைமையை பயன்படுத்தி கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி கேட்டால், சில நேரங்களில் இல்லை என்பதுதான் விடை. அதாவது ஒரு கெட்டவர், அதை கெட்டவர் சொன்னால் அவருடைய மனம் சரியில்லை. இப்போ ஒருத்தர் வந்து அவருடைய கண்களில் வந்து சொல்லுவாங்க, மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டவனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி இருந்தாலும் அவருக்கு மஞ்சளாக தெரியும். அதனுடைய விளைவு என்னென்னு சொன்னால், நம்மை அவர் பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் அன்பாக பேச முடியாதுன்னா, அவர் வந்து வெறுப்போடு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ நம்மை பார்த்தாலே வெறுக்கிறாரு, நம்மை பார்த்தாலே முகத்தை கறுத்துக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட அன்பாக பேச வாய்ப்பே கிடைக்கலையே. உங்களுக்கு எதிராகவே எப்பொழுதும் அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறார். அப்போது நீங்கள் அவருக்கு நல்லது செய்ய நினச்சா கூட செய்ய முடிய மாட்டேங்க. ஏன்னா அவர் வந்து செய்வதற்கே சான்ஸ் கொடுக்கல. சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு நாம் வந்து வில்லிங்காக இருந்தால் கூட அந்த நேசிக்கிற அந்த செயலை செய்ய முடியலை. ஏன்னா ஒருத்தர் இன்றைக்கு நீங்கள் அன்பாக பேச போகிறீங்க, அன்பாக பேச போகிறதுக்கு முன்னாடி அவர் நம்மை பார்த்து கோபமாக சிடுமூஞ்சியாக ரொம்ப எரிச்சலோட பேச ஆரம்பிச்சிட்டானா, உங்கள் அன்பை நீங்கள் எப்படி காண்பிக்குவேன்? நீங்கள் சைலண்டாக திரும்பி தான் வர முடியும். இது என்ன சொல்லுன்னு சொன்னால், ஒரு கெட்டவர் ஒருவருடைய மனம் சரியில்லைன்னு சொன்னால் அவர் ஒரு நல்லவரால் பயனடைய முடியாது, நல்லவரால் பயனடைய முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நல்லவைகளினால் அன்றைய மதத்தலைவர்கள், பரிசேயர்கள், சதசீயர்கள் பயனடைய முடியலை. அவர் அன்பானவராகத்தான் இருந்தார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவ்விதமாக நம்ம அப்போஸ்தலன் அப்படிங்கிற 10:30 வாசிக்கிறோம். ஆனால் தேவர் நாட் பெனிஃபிட்டட், ஏன்னா அவரை இவர்கள் எப்பொழுதுமே வெறுக்கத்தக்கவராக, கோபிக்கத்தக்கவராக, புறக்கணிக்கத்தக்கவராக பார்த்தாங்க. அதனால் அவருடைய எந்த நன்மையும் அவர்களுக்கு போய் சேரல. இன்றைக்கி நம்ம அநேகரை பார்க்கும் பொழுது இந்த நிலைமை இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் நமக்கு எதிரான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால, நாம் அவர்களுக்கு நல்லதை ஒன்று செய்ய போகிறோம், அவங்க நமக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல. அவர்கள் எப்பொழுதும் ஒரு தீய செயலை நமக்கு எதிராக செய்வதற்கே முயன்று கொண்டிருக்கிறபடினால, நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல செயலை செய்யணுங்கிற மாதிரி விரும்பி போகிறாலும் செய்ய முடியல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்மால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டேங்க. அப்போ நீங்கள் மற்றவர்களை எப்படி பார்க்குறீங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் மற்றவர்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ சிலரை நீங்கள் எப்போவுமே வெறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் அவர் உங்களை நேசிக்கணும் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் அவரை வெறுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் தம்முடைய அன்பை எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? ஏன்னா நீங்கள் இடமே கொடுக்கலையே. அவர் நேசிக்கத்தான் வரார், சத்துருக்களை நேசிக்க அவருக்கு டீச்சிங் இருக்கிறனால நேசிக்க வரார். அப்போ நீங்கள் இடமே கொடுக்கல. அப்போது நல்லவர்களை நல்லவர்களாக நீங்கள் பார்க்குற ஒரு மனநிலை உடையவர்களாக இருந்தால்தான் அந்த நல்லவர்களால் பயனடைய முடியும். நீங்கள் மற்றவருடைய அன்பை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயம் ஒரு வெறுப்பை உடையதாக இருக்கக்கூடாது, கசப்பை உடையதாக இருக்கக்கூடாது. நீங்கள் கசப்பையும் வெறுப்பை இன்னொருவரை குறித்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நேசிக்க வந்தால் அந்த நேசத்தை நீங்கள் அடையாளம் காண மாட்டீங்க, அதை சந்தேகிப்பீங்க. எனவே மற்றவர்களை நாம் சரியாக பார்க்கணும். ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இந்த உணர்வோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் நமக்கு எந்த நன்மையும் வரவிடாதபடி அவை கதவை சாத்திவிடும். எனவே அது போன்ற காரியங்களில் நம்ம ஞானமாக நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு விசேஷமான கிருபை தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்.